கொழும்பில் மகனின் வீட்டிற்கு சென்று திரும்பிய தாய் வீதியில் சடலமாக மீட்பு சுற்றுலாத்துறையை மேம்படுத்த விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்க ஆலோசனை கிளர்ச்சிப்படை தலைவர்கள் பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு வெகுமதி எத்தியோப்பிய அரசாங்கம் இரண்டு வருடங்களுக்கு நாங்கள் கொரோனாவுடன் வாழ வேண்டிய நிலை ஏற்படலாம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் பயங்கர சத்தத்துடன் வெடித்த கூண்டு பரிதாபமாக பலியான பதினைந்து பேர் சர்வதேச ஊடகங்கள் தகவல் போலீசாருக்கு எதிராக இரண்டாயிரத்தி நானூறு முறைப்பாடுகள் சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கையகப்படுத்தப்பட்ட கஞ்சா இலைக்கு இனியான ஒரு தொகை தொகையிலை இலங்கையில் கொரோனா மரணங்கள் அதிகரிப்பு இலங்கை முஸ்லிம்கள் இம்மண்ணுக்கு ஊரமாக வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை கொழும்பு நாவல சேனநாயக்க மாவத்தையில் திடீரென விழுந்து உயிரிழந்த பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது வெலிக்கட போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த பெண்ணின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் நாவல ராஜகிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதுடைய பெண் என தகவல் வெளியாகியுள்ளது தனது மகனின் வீட்டிற்கு சென்ற நிலையில் மீண்டும் வீடு திரும்பிய போதே இந்த பெண் திடீரென விழுந்து மரணமடைந்துள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த பெண் இதய சத்திர சிகிச்சை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொரோனா பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் நாட்டில் சுற்றுலாத்துறை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு உகந்த சுற்றுச்சூழலை முன்னெடுப்பதற்காக விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டுமென ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையை மீள்கட்டியெழுப்ப வேண்டிய தேவை தற்போது ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் மூலமே வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீளக் கட்டியெழுப்ப முடியும் எனவே இந்த சந்தர்ப்பத்தில் சுகாதாரத்துறையினர் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறையை மீள கட்டியெழுப்புவது தொடர்பில் சுகாதார அமைச்சில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடல் தொடர்பில் அமைச்சின் ஊடகப்பிரிவு மேலும் தெரிவிக்கையில் ஏனைய நாடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு விமான நிலையத்தில் பிசிஆர் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு அதன் முடிவுகள் கிடைப்பதற்கு வீணான தாமதம் ஏற்பட்டதால் அருகிலுள்ள ஹோட்டலிலேயே பரிசோதனை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையை மேற்கொள்வது தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் இதனை முன்னெடுப்பதன் மூலம் விமான நிலையங்களில் தற்போது முன்னெடுக்கப்படும் கோவிட் கட்டுப்பாடுகளுக்கான நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத அதேவேளை அனாவசிய நெருக்கடிகளையும் தவிர்த்து கொள்ள முடியும் என்று அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார் அனைவரது சுகாதார நலங்களையும் கருத்தில் கொண்டு சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் போது முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் மிக முக்கியத்துவம் உடையதாகும் எனவே அதற்கேற்ற விசீட வழிகாட்டுகளை தயாரிக்குமாறும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளையும் பரிந்துரைக்குமாறும் இதன்போது அமைச்சர் ஆலோசனை வழங்கினார் இவை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக எதிர்வரும் நாட்களில் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் விமான சேவை நிறுவனங்கள் சிவில் விமான சேவை நியமனம் ஹோட்டல் சங்கம் தனியார் வைத்தியசாலைகளில் ஆய்வுக்கூட அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது எத்தியோப்பிய வடக்கு பிராந்திய ரக்டேரியில் தப்பியோடிய கிளர்ச்சிப் படையின் தலைவர்களின் இருப்பிடம் குறித்த தகவல்களை தெரிவிப்பவர்களுக்கு அமெரிக்க டாலரில் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வழங்குவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது டைக்ரோ மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர்களே பிடிக்க உதவும் வெகுமதி அறிவிப்பினை நேற்று அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியது பின்னர் டைக்ரோ நெருக்கடி குறித்து அரசாங்கத்தின் பணிக்குழுவால் டுவீட் செய்யப்பட்டது கடந்த நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி பிராந்தியத்தின் தலைநகர் கூட்டாட்சி படைகளால் கைப்பற்றப்பட்டதிலிருந்து மலைகளில் ஒளிந்து கொண்டிருப்பதாக நம்பப்படும் டிவிஎல் தலைவர்கள் மீண்டும் போராடப்போவதாக கூறியுள்ளனர் இந்த நிலையில் இவ்வறிவிப்பு வெளியாகியுள்ளது கடந்த மாதம் டக்டேயில் நடந்த வாழ்வெளி தாக்குதல் மற்றும் தரைவழி போர்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதாக நம்பப்படுகின்றது கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர் இந்த மோதலானது எத்தியோப்பியாவின் சர்வதேச நட்பு நாடுகளுக்கிடையே ஆப்பிரிக்காவின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட தேசத்தின் ஸ்திரதன்மை குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளது கூட்டாட்சி துருப்புக்கள் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி டிரைக்டேயின் தலைநகர் மெக்கல்லையை கைப்பற்றியது இப்போது இப்பகுதியில் உள்ள முக்கிய நகரங்களை கட்டுப்படுத்துகின்றது கிழக்கு ஆபிரிக்க நாடுகளில் ஒன்றான எத்தியோப்பியாவில் எனப்படும் சமூகத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் வசித்து வரும் ராக்டே மாகாணத்தை மக்கள் விடுதலை முன்னணி கட்சியினர் ஆட்சி செய்து வருகின்றனர் இந்த பிரிவினர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை எத்தியோப்பிய அரசாங்கத்தில் முக்கிய அங்கம் வகித்தனர் அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற அபே அகமது பிரதமராக பதவியேற்றது முதல் மத்திய அரசாங்கத்துக்கும் ரைக்டே மாகாணத்தில் உள்ளவர்களுக்கும் இடையே மோதல்கள் நிலவி வந்தது டிராக்டே மாகாணத்தை எத்தியோப்பியாவில் இருந்து பிரித்து தனி நாடாக உருவாக்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு ரைக்டே கிளர்ச்சியாளர்கள் குழுவும் ரைக்டே மக்கள் விடுதலை முன்னணி கட்சியும் செயற்பட்டு வருகின்றனர் இந்த மோதலின் உச்சமாக கடந்த நவம்பர் மாதம் ரைக்டே மாகாணத்திலிருந்து ரக்டேயன் சமூகத்தின் இராணுவ பிரிவினர் எத்தியோப்பியாவில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கினர் இதனால் ராக்டே மாகாணம் எத்தியோப்பியா மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து பிரிந்தது இதனையடுத்து இருதரப்புக்கும் இடையே மோதல் வெடித்தது தற்போது பிராந்தியம் முழுமையாக அரசாங்க துருப்புகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துள்ளது மக்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணும் சந்தர்ப்பத்திலேயே கொரோனா வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசீல குணவர்த்தன தெரிவித்துள்ளார் மக்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்ணும் தருணங்களில் கொரோனா வைரஸ் பரவுவதற்கான வாய்ப்பு அதிகம் என குறிப்பிட்டுள்ள அவர் திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்பவர்கள் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை அவர்கள் கொரோனா பரவலை பாரதூரமான விடயமாக கருதவில்லை மேலும் அவர்கள் பெருமளவில் ஒன்று கூடும் இடங்களில் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதை அலட்சியம் செய்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எண்ணிக்கை இங்கு முக்கியமில்லை சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுவதே அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார் அடுத்த இரண்டு வருடங்களுக்கு நாங்கள் கொரோனாவுடன் வாழ வேண்டிய நிலை ஏற்படலாம் என தெரிவித்துள்ள சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் அசீல குணவர்த்தனர் கொரோனா வைரஸின் ஆபத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் சூழலை மாற்றுவதும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுவதும் அவசியம் என தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தான் கஸ்னி மாகாணம் கெலான் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள குண்டுவெடிப்பில் பொதுமக்கள் பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் என அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன கஷ்னி மாகாணத்தில் உள்ள கெலான் மாவட்டத்தில் அதிகமான மக்கள் ஒரு வீட்டில் கூடியிருந்ததாக கூறப்படுகின்றது அந்த வீட்டிற்குள் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது இதில் பதினைந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை ஆப்கானிஸ்தானில் ஒரு வாரத்திற்குள் நடந்த இரண்டாவது வெடிப்பு சம்பவம் இதுவாகும் இதற்கு முன் கடந்த பதினைந்தாம் தேதி நடைபெற்ற குண்டுவெடிப்பில் முக்கிய அதிகாரி உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் போலீசாருக்கு எதிராக இரண்டாயிரத்தி நானூறு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் முன்னாள் போலீஸ்மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் அவற்றில் ஐம்பத்தி ஒரு வீதமான குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் போலீசார் உரிய நடவடிக்கைகளை எடுக்காமை மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் பெரும்பளவிலான குற்றச்சாட்டுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை விசாரணை நடத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மா அதிபரால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பில் போலீஸ் திணைக்களத்தில் தொடர்ந்து முறைப்பாடுகள் பதிவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ரீதியில் பயன்படுத்தப்படும் கஞ்சா இலைக்கு இடையான ஒரு தொகையிலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பொருட்கள் பிரிவிற்கு அனுப்பப்பட்டிருந்த நிலையில் சுங்க பிரிவு கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது சுங்க ஊடக பேச்சாளர் மேலதி சுங்க பணிப்பாளர் நாயகம் சுனில் ஜெயரத்ன இதனை தெரிவித்துள்ளார் நைஜீரியாவிலிருந்து அஞ்சல் பொதியாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள குறித்த இலையின் பெறுமதி சுமார் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தலைமையை கருமையாக்குவதற்காக பயன்படுத்தப்படும் என கூறி கண்டி அக்ரணி பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் முகவரிக்கு குறித்த இலை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பின்னர் போதியின் உரிமையாளர் அதனை பெற்றுக்கொள்ள வந்த வேளை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த போதைப் பொருள் இலை தேசிய அபாயகர ஔடத கட்டுப்பாட்டு சபையின் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இதன்போது குறித்த இலை போதைப் பொருள் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் கொரோனா தொற்றால் மேலும் ஐந்து மரணங்கள் பதிவாகியுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கொரோனா தொற்றால் இலங்கையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தைந்தாக அதிகரித்துள்ளது இன்று பதிவான மரணங்களில் சலாபத்தில் எழுவத்தி ரெண்டு வயதான ஆனொருவரும் மக்கொணியில் எண்பத்தி ஆறு வயதான பெண்ணொருவரும் கொழும்பு பதினைந்தில் எழுபத்தாறு வயதான ஆனோருவரும் மகரகமையில் ஐம்பது வயதான ஆனொருவரும் வத்துப்பிட்டி பகுதியில் எண்பத்தாறு வயதான ஆனொருவரும் கோவிட் நோயினால் மரணித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களும் தெரிவித்துள்ளது இலங்கையில் பிறந்து வளர்ந்த ஒருவரின் உடல் இந்நாட்டுக்கே உரமாக வேண்டுமென கின்னியா நகரசபையின் உறுப்பினர் எம் எம் மக்தி தெரிவித்துள்ளார் இன்று வெளியிட்டுள்ள தனது ஊடக அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்த அவர் மரணித்த உடலுக்கான இறுதி கடமைகளை அதன் உறவினர் விரும்புகின்றவாறே நிறைவேற்றுவது அவர்களது அடிப்படை உரிமையாகும் ஆனால் தற்போது கொரோனா தொற்று காரணமாக மரணிக்கின்ற உடல்களை எறுதியாக வேண்டுமென்று இலங்கை அரசு தீர்மானித்திருக்கின்றது இந்த நிலையில் மரணிக்கின்ற தங்களது உறவுகளின் உடல்களை எரிக்காமல் தமது சமய கலாச்சார முறைப்படி புதைப்பதற்கு அனுமதிக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்து சிறுபான்மை மக்கள் போராட்டங்களை தொடங்கியிருக்கின்றார்கள் இலங்கை அரசின் நிலைப்பாட்டை அறிந்து கொண்டு மாலைத்தீவு முஸ்லிம்களின் கொரோனா ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக மனிதாபிமான அடிப்படையிலும் மத நம்பிக்கையின் அடிப்படையிலும் விருப்பம் தெரிவித்துள்ளதாக செய்திகளை ஊடகங்களில் காண கிடைத்தது அதேவேளை இத்தீர்மானமானது தங்களது உடல்களை எரிப்பதை விரும்பாத கத்தோலிக்க மக்களது போராட்டத்திற்கு என்ன பதிலை சொல்லப் போகின்றார்கள் என்ற கேள்வியும் எழுப்புகின்றது இந்த முயற்சி ஆரோக்கியமான ஒரு முடிவல்ல எதிர்காலத்தில் இந்நாட்டு முஸ்லிம்களின் இருப்பை கூட கேள்விக்குள்ளாக்கலாம் என்ற சந்தேகத்தையும் எழுப்புகின்றது ஆகவே இலங்கையில் பிறந்து வளர்ந்து மரணிக்கின்ற ஒருவர் இலங்கை மண்ணுக்கே உரமாக வேண்டும் வேறொரு நாட்டிற்கு உரமாக முடியாது இவ்வாறான ஒரு தீர்மானத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையாக கண்டிக்கப்படக்கூடிய அடிப்படி உரிமை மீறலாகும் இவ்வாறான முயற்சிகளை உடனடியாக எல்லோரும் கைவிட வேண்டுமென அவர் அந்த அறிக்கையில் கேட்டுக்கொண்டுள்ளார்